அமைச்சர் பொன்முடி முகத்தில் கரியை பூசிய பாட்டி. தமிழகத்தில் நாளுக்கு நாள் தமிழக அமைச்சர்களின் சிலரது பேச்சுக்கள் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை உண்டாக்கியிருக்கின்றன. சமீபத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மகளிருக்கான இலவச பயணத்திட்டம் குறித்து பேசிய பேச்சுக்கள் சர்ச்சையை உண்டாக்கியது. நீங்கள் ஓசியில்தானே போகிறீர்கள் என மகளிரை ஏளனம் செய்து பேசிய பேச்சுக்கு பாஜக, அதிமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்தன. பாஜக தலைவர் அண்ணாமலை, உங்கள் கோபாலபுரம் பணத்திலிருந்து இலவச பயணம் கொடுக்கவில்லை, அனைத்து மக்கள் பணம் என குறிப்பிட்டிருந்தார். வெட்கம், மானம், சூடு, சுரணை இருந்தால் இதை போன்ற வார்த்தை ஒரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் வாயிலிருந்து வருமா? ஓசியில போறீங்கல்ல, நாங்கள்லாம் யாரும் ஓசியில போல தலைவரே, நாங்க யாரும் போல, ஓசிக்கு பிறந்தவர்கள் நீங்கள் தான், ஓசியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். இந்த சூழலில் மற்றொரு அமைச்சர் துரைமுருகன், மகளிருக்கு 1000 ரூபாய் எங்கே என கேட்கிறீர்கள், சில்லறை மாற்றிக் கொண்டிருக்கிறோம், விரைவில் கொடுத்து விடுவோம் என குறிப்பிட்டு பேசியதும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த வேளையில் பேருந்தில் பயணம் செய்த பாட்டி ஒருவர் நடத்துனரிடம் எனக்கு இலவச பயணம் வேண்டாம், இந்த காசை பிடி என கராராக பேசும் வீடியோ இணையத்தில் வைரலாகிறது. இந்த வீடியோ அமைச்சர் பொன்முடி போன்றவர்களுக்கு கொடுத்த ஆணவ பேச்சிற்கு பதிலடியாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ எப்போது எங்கு எடுத்தது என்று தெரியவில்லை. என்றாலும் அமைச்சர் பொன்முடியின் பேச்சிற்கு எந்த காலத்திற்கும் பொருந்தும்படியான பதிலாக உள்ளது. இனியாவது தமிழக அமைச்சர்களை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வரம்பு மீறி பேசக்கூடாது என உத்தரவு போடுவாரா என சமூக வலைதளங்களில் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.